அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்று வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இதுபோல் நான் எதிர்பார்க்கவில்லை. அனைவருமே பதிவுகள் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் பதிவு, அதுவும் வாட்ஸ்அப்பில் கொடுத்தது போக நேரடியாக ஃபோனில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கீங்க. அந்தளவுக்கு உங்களோட அன்பு அனைத்து வெளிப்படுத்துறதுக்கு மிக்க நன்றி. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எளிது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு தோன்றும். அப்போது வரைபடத்தில் நாளைய தினம் இப்படித்தான் இருக்க வாய்ப்பு. நம்ம பார்த்திங்கன்னா முன்கூட்டியே சந்தை இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு அதை நம்ம எதில் கணித்தோம் அப்படின்னு பார்த்தா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்து நம்ம சொல்லிகிட்டே வரோம். வியாபாரம் செய்வதை விட செய்யாமல் இருப்பதே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிகிட்டு இருந்தோம். புதியவர்கள் வியாபாரம் செய்யாதீர்கள், காரணம் லோயர் வேல்யூம் ஆக சந்தை இருக்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அந்த லோயர் வேல்யூம் இருக்க காரணம் இப்போ சந்தை முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி லோயர் வேல்யூம்னால தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்படித்தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். அதற்கு காரணம் வந்துட்டு அதுவும் அதற்குண்டான காரணிகளை குறிப்பிட்டு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது சந்தை நம்ம வெளிப்புறத்தில் ஒரு நியூஸ் பேஸ்டு என்ன இம்பேக்ட் இருந்தாலும் பார்த்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 10% தாக்கம் நம்மளுக்கு டவுன் நெகட்டிவ்னு சொல்லலாம். இந்த நெகட்டிவ் 10% மிகுந்த நம்பிக்கையுடைய நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபோசிஸை. அப்போ அந்த நிறுவனம் இவ்வளோ இறங்கியும் அதை தாக்கமே இங்கே ஏற்படுத்தலை. காரணம் இம்ப்ளாயி லாயல்ட்டி. ஏன்னா சந்தையில் அதை வந்து பெருசாக எடுத்துக்காது அப்படிங்கிறத முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. லோயர் வேல்யூம் டைம் வேல்யூ குறைவு அப்படிங்கிறத அனைத்துமே தெரிஞ்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிஃப்டியோட ரேஞ்ச் இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உட்பட்ட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 100 புள்ளிகளுக்கு உட்பட்டு இன்பிட்வீன், அதாவது 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மட்டும்தான் மூமெண்ட் இருந்திருக்கு. இந்த மூமெண்ட்டில் யாரானும் ட்ரேடு எடுத்து ப்ராஃபிட் பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ ஒருத்தர் 20 பாயிண்ட் ஒரு 30 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணோன்னு நிற்கிறவர் 300 பாயிண்ட் 100 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணோன்னு நினச்சா அது கடினம். இங்கே வாய்ப்பே கிடையாது. அப்போ எதற்கு வாய்ப்பு? ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் தான் நம்ம பண்ண முடியும். அதுவும் எதில் பண்ண முடியும்? ஐடிஎம்மில் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு காரணம் இம்ப்ளாயி லாயல்ட்டி. இது நம்ம மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம். நம்மளோட வீடியோ பதிவுகளில் நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டோ எஃப்ஐ டேட்டா எதுவும் பார்க்கறது கிடையாது. காரணம் என்னென்னா நம்மளுக்கு அதனுடைய அழுத்தம் இல்லாமல் நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்டை பார்த்தே நம்மளால் என்னென்ன தெரிந்து கொள்ள முடியுமோ அதனை மட்டும்தான் தெரிந்து கொண்டிருக்கோம். ஆனால் நிறைய பேர் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் செஷன் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ரிசல்ட் மந்த் இதில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இங்கே அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதே நம்ம முன்கூட்டியே அறிவிச்சிட்டே இருந்தோம். ஏன்னா ரிசல்ட் செஷன்லேயே இந்த இம்ப்ளாயி லாயல்ட்டி இவ்வளோ குறைவாக இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அப்போது சந்தை நாளை தினம் அப்படிங்கிறது வந்து வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்ப்போம். அப்போ நிஃப்டியோட மொமெண்டம் இன் பிட்வீன் 100 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு 300 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் இருந்திருக்கு சந்தையில். நிஃப்டியோட ஸ்பாட் 17,618, ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா 17,645. ஒரு பெரிய ப்ரீமியம் அப்படிங்கிறது இங்கே இல்லை. அதாவது பெரிய இந்த ப்ரீமியம் வந்து அதிகரித்துட்டே போனால் ஒரு டிமாண்ட் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ப்ரீமியம் குறைய குறைய டிமாண்ட் குறையுது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது இங்கே வந்து பெரிய டிமாண்ட் இருக்கிற ஜோனாக நம்மளுக்கு தென்படவில்லை. அடுத்தது அட்டவணை. அட்டவணை பார்த்திங்கன்னா நேற்று 17,700 கால் மற்றும் புட் வச்சு ஸ்ட்ராடல் இருந்தது சந்தையில். அப்போ நம்ம அதனை வைத்து நம்ம என்ன சொன்னோம், 17,590 இருந்து 17,810 சந்தை இருக்க வாய்ப்புன்னு கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 17,700 இருந்து மார்க்கெட் 17,570 சந்தை இருந்தாங்க.
இன்னைக்கு அட்டவணையில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்ட்ராங்கிள் சொல்கிறாங்க. 17,600 புட், 17,700 கால். அப்போ சந்தை 17,600, 17,700. இதனுடைய மையம் அப்படின்னு எடுத்துட்டால் 17,650. 600 புட் இப்போ 35 ரூபா, அப்படின்னால 17,565. 17,700 கால் 11 ரூபாய், அப்படிங்கிறனால 17,711. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்ல வரேங்க. அப்போ இது ஸ்ட்ராங்கிளுங்க போது இந்த ரெண்டு பிரீமியம் தயார் பண்ணணும். அப்போ நம்ம வந்து புட் அண்ட் கால் மட்டும் தனித்தனியாக எடுத்திருக்கோம். அப்போ 46 ரூபாய். அப்போ 17,556 17,746 இதற்கு உட்பட்டு சந்தை இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இதற்கு உட்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் தான் நீங்கள் ஜீரோ ஆர் ஹீரோவுக்கு ட்ரை பண்ண முடியும். அடுத்தது 17,600 புட், 17,600 கால். அதே மாதிரி 17,650 புட், 650 கால். இதை வந்து ஸ்ட்ரேடலாக நம்ம கருத முடியும். அப்போ அப்படி கருதும்போது 17,650 கால் புட் அப்படிங்கும்போது 17,650, 650 காலுடையது வந்து 25 ரூபாய் அப்படிங்கும்போது 17,675, இது 62 ரூபாய் அப்படிங்கும்போது 17,588. அப்போது சந்தை 17,588 17,675 இருக்கிறது வந்து ஒரு ஷார்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது 62, 25 இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் 77 பாயிண்ட்ஸ் வருது. அப்போ 80 பாயிண்ட்டு நீங்கள் எடுத்துட்டாலும் கூட 17,570 இருந்து சந்தை 17,730 இதற்குட்பட்டு இருக்கிறது வந்து ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். இதற்குள்ளே தான் சந்தை இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத மீண்டும் வெளிப்படுத்துகிறாங்க 650 ஸ்ட்ராடல் படி. இதே 600 ஸ்ட்ராடல் அப்படின்னு எடுத்துகிட்டு இதனுடைய ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 50+35 85 ரூபா அப்படிங்கும்போது 17,600 மையமாக வைத்து, அப்போ 17,685 17,515, அப்போ சந்தை இதற்கு உட்பட்டு இருக்க தான் அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது தென்படுகிறது. இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு எப்பவும் போல் ஒரு 10 அந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு இருக்கிறாங்க. இதை யோசிச்சு பாருங்கள், இதில் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, இது எப்படி கரைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 17,618 இப்போ சந்தை இருக்குது அப்படிங்கும்போது 17,600 700 100 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கணும். 17,600 கால் 49 ரூபா இருக்கிறாங்க, 700 புட்டு 97 ரூபா இருக்கிறாங்க. அப்போது 16,546 ரூபா. அப்போ 46 ரூபாய் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த 46 ரூபா தான் நம்மளுக்கு டைம் வேல்யூ, இதைத்தான் ஜீரோவாக மாற்ற வேண்டும். அப்போது 711 ரூபாய், இவங்க வந்து 35 ரூபா, இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 46 ரூபா. இது சரியாக உள்ளது. இது ஆப்ஷனுங்கிறது ஏமாற்று பொருள் இல்லை, ஆப்ரேட்டட் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிகிட்ருக்கிறோம். இந்த இம்ப்ளாயபிலிட்டி குறைவாக இருக்கிறதுனால இந்த ப்ரீமியத்தை கரைவும் செய்யணும், அதே மாதிரி மார்க்கெட் மூமெண்ட்டும் கொடுக்கணும். அதனால் முடிந்தளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதை நேரம் பிரித்து பார்க்கணும். 9:15 10 மணிக்குள்ளே 0-0 எப்படி இருக்குது, அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2, இம்ப்ளாயபிலிட்டி குறைவாக இருக்கும்போது 3 மணி, இதுவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியத்தை வந்துட்டு எரோட் பண்ண போகிறாங்க, அதற்கப்புறம் ஒரு இம்பேக்ட் கொடுத்தா கொடுக்கலாம். அதனால் ஒரு 9:15 நீங்கள் ஒரு 12 மணிக்குள்ளே ஒரு வாய்ப்பு இருந்தால் முற்படுங்க. அதற்கு மேலே வந்துட்டு சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வச்சுருது புத்திசாலித்தனம். ஏன்னா முயற்சி நாளைக்கு அந்த 2 மணிக்கு மேலே கூட மூமெண்ட் கொடுக்கலாம், ஆனால் மூமெண்ட் கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கவலை கிடந்தால். ஏன்னா இம்ப்ளாயர் வாலிட்டி குறைவாக இருக்குது, அதனால் சந்தையில் என்ன வேணாலும் ஏற்படலாம். ஆனால் நம்மளுடைய பாதுகாப்பு அப்படின்னா ஒரு 9:15 to 12 மணிக்குள்ளே முயற்சி பண்ணுங்கள். அதற்கு மேலே புதியவர்கள் பண்ணாதீங்க, அனுபவம் உள்ளவர்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்போது இதில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் 1 17,632, ரெசிஸ்டன்ஸ் 2 17,649, ரெசிஸ்டன்ஸ் 3 17,675. இதே சப்போர்ட் 1 நம்மளுக்கு 17,603, சப்போர்ட் 2 17,588, சப்போர்ட் 3
பதினேழு 565 சந்தை. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பேக்டடான பிளேஸாக இருக்க போது. இதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியில் அட்டவணை என்ன சொல்ல வராங்க? 42,000 புட், 42,200 புட், 42,200 கால், 42,300 கால், 42,100 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ 42,200 கால் அண்டு புட் வந்து ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. இதனுடைய ப்ரீமியம் 254 ரூபா. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, 41,946 அப்படிங்கிற இடத்துல இருந்து 42,454, அப்போ 42,200 மையமாக வைத்து ஒரு மொமெண்டம் கொடுக்க போகிறாங்க. இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக், அதனால் 42,000 42,400 இருக்கிற ஸ்ட்ரைக் ஜீரோ ஆர் ஹீரோக்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இதனுடைய பொருளாக இருக்குது. அடுத்து ஆப்ஷன் செயின். இதில் இம்ப்ளை லாலிட்டி 15க்கு உட்பட்டு வந்துட்டாங்க. அப்போ அதனுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு சேம் நம்ம நிஃப்டிக்கு சொன்ன மாதிரியே தான், நம்மளுக்கு ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது இது 42,000 42,400 நம்ம பார்க்குறனால இது 400 ரூபாய் இருக்கணும். 42,221 ரூபா, 42,400 292 ரூபா, மொத்தம் 513 ரூபா. 113 ரூபா டைம் வேல்யூ நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. இந்த 113 ஜீரோவாக மாற்றணும், அதுதான் கான்செப்டாக வச்சு ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போது நம்மளுக்கு இந்த ஜோன், அப்போ 42,000 to 42,400 அதற்குட்பட்டு தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனால், நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 42,221, ரெசிஸ்டன்ஸ் 2 42,305, ரெசிஸ்டன்ஸ் 3 42,440. அதே மாதிரி சப்போர்ட் 1 நம்மளுக்கு 42,108, சப்போர்ட் 2 42,046, சப்போர்ட் 3 41,926. ஜோன், இந்த ஜோனுக்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்க போகிறாங்க. இதற்குள்ளே இருக்கிறத வர்த்தகம் செய்ய முற்படுங்க. ஆனால் இம்ப்ளை லாலிட்டி நாளைக்கு காலையில் எப்படி இருக்குது, அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவிடுங்க. முடிந்தளவு 9:15 to 12 மணிக்குள்ளே மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதற்கு மேலே வாய்ப்பு இருக்கிறது ஒரு 10% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். மீதி 90% நீங்கள் வந்து உங்களுடைய கேபிட்டலை ஜீரோ ஆக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டான மொமெண்டம் நடக்கும். அதனால் அதில் முயற்சிகள் செய்ய வேண்டாம். இம்ப்ளை லாலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறனால வர்த்தகத்தோட நேரத்தை குறைச்சிட்டு ஒரு 9:15 to 12 மணிக்குள்ளே மட்டும் முயற்சிகள் செய்யுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். மகளிருக்கு மட்டும் அப்படின்னு தனிமையாக நம்ம வந்து ஒரு பங்கு சந்தையை பற்றி ஒரு அடிப்படையும், ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி ஒரு அடிப்படை விளக்கமாக ஒரு வகுப்பு சொல்லியிருந்தோம். அதன் நுழைவு கட்டணமாக 100 ரூபாயும், அது இன்று தான் கடைசி நாள் சொல்லியிருந்தோம். எங்களிடம் கணக்கு தொங்குபவர்களுக்கு மட்டுமே அது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இன்றுடன் முடிவு பெறுகிறது. வருகிற சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கூகுள் மீட் வழியாக இது ஆன்லைன் வகுப்பாக இருக்கும். இதற்கு இன்றைய தினம் மட்டும்தான் எழுதி, இதற்கு மேல் யாரும் பதிவு செய்ய வேண்டாம். நம்மளுக்கு கொடுத்த சலுகைங்கிறது வந்து இன்றுடன் முடிவு பெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் இன்று முடிய நீங்கள் வந்து அதனை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.